Hello viewers, I'm Maitli. In 8th max numbers, exercise 1.7 7th sum in the video. Question: 225 square shaped mosaic tiles, each of area 1 square decameter. 1 area 1 square decameter. How many tiles? 225 tiles. Square tiles. Exactly covers a square shaped veranda. So, in the 225 tiles on vachanganu vechukongla indha mari vachangana indha area full la cover aayidudhu abindranga onnu onnu thodathu area um 1 square decameter na 1 square shape tile nu vechukongla oru tile vandu area pathina oru square nu irukku oru square decimeter sorry oru square decimeter irukku ipo 225 ku edhu evlo irukum 1 க்கு 1 னா 225 க்கு 225 ஸ்கொயர் மீட்டர் தான் இருக்கும் ஸ்கொயர் டெசிமீட்டரா இருக்கும் சோ இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சோ ஏரியா ஆஃப் தி வெரண்டா பாத்தீங்கன்னா 225 ன்னு தெரியுது சோ ஏரியா ஆஃப் தி வெரண்டான்றது பாத்தீங்கன்னா 225 ன்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா மொத்த ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அது வந்து நமக்கு 225 ன்னு வருது ஏன்னா 225 டைல்ஸ் எல்லாம் வெச்சதுக்கு அப்புறம் இதோட மொத்த ஏரியா தான் நமக்கு 225 ஸ்கொயர் டெசிமீட்டர் இப்ப ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்னது a ஸ்கொயர் ஈக்குவல் டு 225 இப்போ நமக்கு சைடு என்னன்னு கேக்குறாங்க ஃபைண்ட் ஹவ் லாங் இட் இஸ் ஈச் சைடு ஆஃப் தி ஸ்கொயர் ஷேப்ட் வெரண்டா எவ்வளோ சைடு எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா a என்னன்னு வேணும்ன்றாங்க a வேணும்னா ஸ்கொயர் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா இது ரூட் ஆயிடும் ஸோ ரூட் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் ஸோ ஒரு ஸ்கொயர் டைலுக்கு 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்போ 225க்கு நம்மளுக்கு 225 தான் வரும் ஏன்னா அதே நம்பர்ஸ் தான் வரும் அப்போ ஏரியா ஆஃப் த வராண்டா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ஏரியா ஆஃப் த வராண்டா தெரிஞ்சதுனால நம்ம சைடு வேணும்னா அதோட ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும் உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் இப்போ 225னா ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கோங்க 5 டேபிள்ஸில் 5 4s are 20 5 5s are 25 5 9s are 45 3 3s are இப்போ ரூட்லேருந்து ரெண்டு நம்பர் இருந்தால் ஒரு நம்பராக ரூட்டை விட்டு வெளில எடுத்துடலாம் ஸோ 5 1 3 1 ஸோ 5 3s ஆஃப் என்ன ஆகிடும்னா 15 ஆகிடும் ஸோ 15 டெசிமீட்டர் ஸோ சைடு கேட்குறாங்க சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க சைடு ஆஃப் த ஸ்கொயர் ஷேப்ட் வராண்டா இஸ் ஈக்குவல் டு 15 டெசிமீட்டர் அவங்க என்ன யூனிட் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட் தான் எழுதணும் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ